என்னோட பட்ஜெட் ஃபேமிலி சேனலோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா வீடியோவுக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ரேஷன் பச்சரிசியில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக் வந்து தயிர் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் காமிச்ச டம்ளரில் ஒரு 3 டம்ளர் அரிசியை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது 1 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஊற வச்சு வைக்கணும், அப்போ தான் நல்லா வரும் உங்களுக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரேஷன் பச்சரிசி அப்படிங்கிறதுனால அதில் கல் இருக்கும். ஸோ அதை நல்லா கழுவிட்டு அரிச்சிட்டு கல்லெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி 4-5 தடவை கழுவி வச்சுருக்கேன். நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள். ஸோ இனிமேல் நம்ம வத்தல் செய்கிற ப்ராசஸை ஆரம்பிச்சிடலாம். இப்போ வத்தல் செய்கிற ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அதுக்கு ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை எடுத்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு தண்ணி கணக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 3 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். ஸோ மூணாங்க 12 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1:4 அதான் கணக்கு. 1:2 சாதத்தோட கணக்கு. ஆனால் அது நல்லா நமக்கு குழஞ்சி வரணும், அப்போ தான் வத்தல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் 1:4 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி, சரிங்களா? ஸோ 3 டம்ளருக்கு நான் 12 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1, 4, 8 12 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதில் சில மசாலா சேர்க்கணும். வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்து நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது குழம்பு மிளகாத்தூள், சரிங்களா? வீட்டில் எல்லா குழம்புக்கும் போகிறதுக்காக அரைச்சி வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த மிளகாத்தூள் இது. அடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பச்சரிசி அப்படிங்கிறதுனால பெருங்காயத்தூள் சேர்த்தா வாயு தொல்லையை நீக்கிடும். ஸோ இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதை கிண்டி விட்டு குக்கரை மூடி நீங்கள் 4 விசில் விட்டுக்கணும், சரிங்களா? 2 விசில் வந்து சாப்பாடுக்கு விடுவோம், இதுக்கு வந்து 4 விசில் விடணும். 1 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி, அதே மாதிரி விசிலும் வந்து பார்த்தீங்கன்னா 4 தான். ஸோ ரொம்ப ஈஸியான கால்குலேஷன் தான். இப்போ குக்கரை மூடி விசில் விட்டுக்கலாம். நான் விசில் விட்டு வந்த பார்த்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நல்லாவே வெந்துருச்சு நம்ம செஞ்ச அரிசி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா குழைவாக வந்திருக்கு. நீங்கள் நல்லா போட்டு அதை கிண்டணும். நீங்கள் எந்த அளவுக்கு அதை கிண்டுறீங்களோ அந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா குழைவாக ஆகிற வரைக்கும் அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு 1 முறுக்கச்சில போட்டு சுத்த வேண்டியது தான். சோத்து முறுக்கு செய்யறதுக்கான கஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கிண்டி விட்டு இப்போ பாருங்க ரொம்ப குழைவா இருக்கு. இதுக்கு வந்து நீங்க ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் இது. மற்ற
கஞ்சி காய்ச்சும் போது இல்லை சோத்து முறுக்கு செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை மாவை கொண்டு போய் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து அதை கஞ்சா காய்ச்சணும், அது மேலெல்லாம் தெரிக்கும். ஸோ அந்த கஷ்டம்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கஞ்சி சாதத்தில் முறுக்காய்ச்சியில் போட்டு நம்ம சுற்றி விட போகிறோம். இது வந்து ஸ்டார் அச்சு, ஸோ அதில் நீல நீளமாக சுற்றி விட போகிறேன். இதை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் புட்டு தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப நல்லா வரும். இதை நீங்கள் முறுக்கு மாடல்லையும் சுற்றலாம். இந்த சைடு ஸ்டார் இதுலேயே முறுக்கும் சுற்றியிருக்கேன் பாருங்கள். ஸோ நம்ம இஷ்டம் தான், இது எந்த ஸ்டைலில் வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாம், ரொம்பவே நல்லா வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லா முறுக்கையுமே சுற்றி முடித்தாச்சு. நாங்கள் இஷ்டத்துக்கு எங்களோட ஓவியங்களை வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், எங்கள் கைக்கு வந்த மாதிரி நாங்கள் சுற்றினோம். ஸோ அது ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம எந்த மாடலில் வேணால் இதை சுற்றிக்கலாம் சரிங்களா. எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்தில் ஒவ்வொரு மாடலில் வரப்போகுது. ஸோ இதில் நீங்கள் முறுக்கு நம்ம சுடுவோம் இல்லைங்களா, அந்த அச்சுலேயே செஞ்சு பாருங்கள், அது இன்னுமே நல்லாயிருக்கு. ஸ்டாரில் போடுறது கொஞ்சம் மொத்தமாக இருக்குது சரிங்களா. ஸோ நீங்கள் முறுக்கு அச்சில் தான் நாங்கள் இப்போ நிறைய சுற்றிருக்கோம். அதில் என்னோடய ஹஸ்பண்ட் அதை தான் ட்ரை பண்ணி பார்த்தாரு, அதனால் நீங்கள் அதுலேயே பண்ணி பாருங்கள், அதுவே ரொம்ப நல்லா வருது. ஸ்டார் வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் வருது, அதுவும் நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் மெலிசாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முறுக்கு அச்சிலே சுற்றி பாருங்கள். எங்கள் வீட்டை சுற்றி நிறைய மரங்கள் இருக்குது, நல்ல காற்று எப்பவுமே அடிச்சுட்டே இருக்கும் பாருங்கள். இப்போ நல்ல காற்று, நல்ல வெயில் நேரம் தான், ஆனால் நல்ல காற்று அடிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போது இயற்கையோடு கலந்த வாழ்வு தான் ரொம்ப சந்தோஷமான வாழ்வாக இருக்கும். ஸோ நிறைய மரங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ நிறைய மரங்கள் வளருங்க. இந்த முறுக்கு சுத்தணும் இல்லைங்களா, இது வந்து ஒரு நாள் காஞ்சா போதும். நல்ல வெயில் அடிக்குதுன்னா ஒரு நாள் காஞ்சாவே போதும், ஈவினிங்கே நீங்கள் எடுத்துடலாம். வெயில் கம்மியான டைமில் நீங்கள் ரெண்டு நாள் காய வைக்கலாம், பட் ஒரே நாள்லேயே காஞ்சிரும். இப்போ நல்லா வெயில் அடிக்கிறதுனால ஒரே நாள்லேயே காஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ காஞ்சி பார்த்து நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஆ, ஹாஸ்னி எடுத்து காட்டுங்கம்மா. ஏ, சூப்பர் ஹாஸ்னி. ஆ, செம ஹாஸ்னி, கங்க்ராட்ஸ். வத்தல்லாம் எடுக்க தெரியுமா உங்களுக்கு? இன்னொன்னு எடுத்து காட்டுங்க பாப்போம். ஓகே, அடி போச்சு பரவாயில்ல. இது ஓ உடச்சா எடுக்க மாட்டீங்களா? எடுங்க எடுங்க, சூப்பரா எடுக்கிறீங்க, எடுங்க. செம ஆஸ்னி, ஏ சூப்பர், காட்டுங்க நல்லா. அது உடஞ்சது போட்டுருங்க, அங்கே உக்காந்து காட்டுமா. சூப்பரா இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. என்னோட ஹஸ்பண்டும் என் பொண்ணும் சேர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. என் பாப்பா தான் எடுக்கிறா. இது எடுக்கிறது ரொம்பவே ஈஸி, காஞ்சிச்சுன்னா தானாவே உங்களுக்கு வந்துடும். சூப்பரா இருக்கு. இதை பொறிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்பவே சூப்பரான சோத்து முறுக்கு தயார்.
பாருங்க நான் ஒரு மூணு டம்ளர் அரிசி தான் போட்டேன் எனக்கு எவ்வளோ வத்தல் கிடச்சிருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு சைட் டிஷ் ஒரு நேரம் நம்ம பொரியல் செய்ய முடியல ஸோ அந்த மாதிரியான டைம்லலாம் இதை வந்து நம்ம பொரிச்சுக்கலாம் ரொம்பவே நல்லா வந்துச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு வெறும் ஆயில சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம மிளகாத்தூள் அதெல்லாம் சேர்த்துருக்கோம் பட் காரமே இல்லை அதுதான் ஒரு டேஸ்ட்டை கொடுத்துருக்கு சீரகம் அந்த லைட்டான அந்த மிளகாத்தூள் இது ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு டேஸ்ட்டே கொடுத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வத்தல் வந்திருக்கு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் இதை நான் இப்போ உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வத்தலை நான் உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன் வத்தல் குறைவாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா ஏற்கனவே பாதி வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே போட்டு சுட்டு சாப்பிட்டாச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு பாருங்கள் ஒரு எவ்வளோ நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது எல்லா சாதத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அந்த சீரகம் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எல்லாமே லைட்டாக நல்ல டேஸ்ட் இருந்துச்சு இது உங்களுக்கு இது வந்து நம்ம முறுக்கு அச்சில் சுற்றினது சரிங்களா நம்ம முறுக்கு அச்சில் சுற்றினது ரொம்ப நல்லா வந்திருக்கு முறுக்கு அச்சில் சுற்றுறது பாருங்கள் ரெண்டாவது ஒன்று பொரிச்சு காட்டுறேன் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா காற்று அடிச்சிட்டு இருக்கு அனல் கம்மியாக இருக்கு சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் நான் ஒரு முறுக்கை உங்களுக்கு உடச்சு காட்டுறேன் அப்படியே பொல பொலன்னு போகும் இது அவ்வளோ வருங்க உடையும் சாஃப்டாக தான் இருக்கும் உங்களுக்கு மொறு மொறுன்னு இருக்கு ஆனால் ரொம்ப நல்ல ஸ்நாக்ஸ் இது நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்